திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாப்பாம்பட்டி அருகே உள்ள சின்னக்கவுண்டன் புதூர் பகுதியில் தேங்காய் வெட்டி எடுப்பதற்காக லாரி ஒன்று கிழக்கு நோக்கி சென்றது. தேங்காய் லாரியை பாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவர் ஓட்டி வந்தார். தேங்காய் லாரி மீது எதிரே வந்த செங்கல் லாரி ஒன்று மோதியது. இந்த விபத்தில் சித்திரேபு கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி, காளிமுத்து ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். மேலும் கணபதி, சுமதி, செல்லம்மாள், மாயவன், முத்துசாமி, பேச்சியம்மாள் உள்ளிட்ட 10 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பழனி கொழும்பும் சாலையில் நடந்த விபத்தின் காரணமாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.